சம்மட்டி அடி விராட் கோலி ரோஹித் அணிகளுக்கு நேர்ந்த கதி. பிளே ஆஃப் போவதே சந்தேகம். 2024 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் தந்து பிளே ஆஃப் வாய்ப்பை சிக்கலானதாக மாற்றிக்கொண்டுள்ளது. இந்திய கிரிக்கெட்டின் தற்போதைய இருபெரும் ஜாம்பவான்களாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் பிளே ஆஃப் போவதே சந்தேகம் என்ற நிலையில் இருப்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2024 ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் இந்திய அணி 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க உள்ளது. அதனால் இந்திய T20 அணியின் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி எப்படி ஆடப்போகிறார்கள், அவர்களது அணிகள் பிளே ஆஃப் முன்னேறுமா என பல எதிர்பார்ப்புகளுடன் இருந்தனர் ரசிகர்கள். இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் ஆடிய 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்துள்ளது. மறுபுறம் பெங்களூரு அணி தான் ஆடிய 4 போட்டிகளில் 3 தோல்விகள் 1 வெற்றி மட்டுமே பெற்றுள்ளது. ஐபிஎல் தொடரில் 8 போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் முன்னேறும் வாய்ப்பு எளிதாக இருக்கும். அதை விட்டுவிட்டால் பின்னர் நெட் ரன் ரேட் மற்றும் பிற அணிகளின் வெற்றி தோல்விகளை கணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். கடந்த 2 ஆண்டுகளிலும் ஐபிஎல் தொடர்களில் லீக் சுற்றில் 8 வெற்றிகளை பெற்ற அணிகள் மட்டுமே பிளே ஆஃப் முன்னேறின. அந்த வகையில் 2024 ஐபிஎல் தொடரில் துவக்கத்திலேயே 3 போட்டிகளில் தோல்வியடைந்துள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி தனக்கு மீதமுள்ள 11 லீக் போட்டிகளில் 8 வெற்றிகளை பெற வேண்டும். அதேபோல பெங்களூரு அணி தனக்கு மீதமிருக்கும் 10 போட்டிகளில் 7 வெற்றிகளை பெற வேண்டும். 2 அணிகளும் பந்து வீச்சில் சில பலவீனங்களை கொண்டிருப்பதால் அதிக வெற்றிகளை பெறுவது சந்தேகமே. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அடுத்த அடி சிக்கலான பிளே ஆஃப் வாய்ப்பு கோட்டை விட்ட ஹார்திக் பாண்டியா. 2024 ஐபிஎல் தொடரில் தனது முதல் 3 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி லீக் சுற்றுக்கான புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இது ஒரு வகையில் அந்த அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை சிக்கலாக மாற்றியுள்ளது. 2008 முதல் 2021 வரையிலான ஐபிஎல் தொடர்களில் லீக் சுற்றின் முடிவில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் 4 அணிகள் குறைந்தபட்சம் 7 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தன. 8 போட்டிகளில் வென்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதி என்ற நிலை அப்போது இருந்தது. ஆனால் 2022 முதல் 10 ஐபிஎல் அணிகள் தொடரில் பங்கேற்று வருகின்றன. ஆனால் ஒட்டுமொத்த போட்டிகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதும் கூட ஒவ்வொரு அணியும் 14 லீக் போட்டிகளில் தான் பங்கேற்று வருகின்றன. ஆனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டும் என்றால் குறைந்தது 8 போட்டிகளில் வென்றாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. 2022 ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றில் முதல் 4 இடங்களை பெற்ற ஐபிஎல் அணிகளில் ஒரு அணி 8 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தது. மற்ற 3 அணிகளில் ஒரு அணி 10 வெற்றிகளையும் 2 அணிகள் 9 வெற்றிகளையும் பெற்றிருந்தன. அதே போல 2023 ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றில் முதல் 4 இடங்களை பெற்ற ஐபிஎல் அணிகளில் ஒரு அணி 10 வெற்றிகள் பெற்றிருந்தது. மற்ற 3 அணிகள் தலா 8 வெற்றிகள் பெற்றிருந்தன. இதை வைத்து பார்த்தால் 2024 ஐபிஎல் தொடரிலும் 8 வெற்றிகள் பெறும் அணிகளே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்புகள் உள்ளது.